அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ரொம்ப நாளாக ஓபன் யூனிவர்ஸ்டியை பற்றி விலாக் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதனால் பண்ணுறேன். இதில் சில மிஸ்டேக் இருந்தால் சகிச்சிக்கங்க. இந்த மூணு அடுக்கு இருக்குல்ல, மூணு அடுக்குமே குர்ஆன் ரிலேட்டடான புத்தகங்கள், குறிப்பாக தஃப்சீர்கள். அடுத்து அந்த மூணாவது வரிசையில் கீழே அல் மௌசாது ஃபிக்ஹுல் இஸ்லாமி வந்து ஃபிக்ஹு குறித்த புத்தகம். அடுத்தது இந்த அடுக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய நான்கு அடுக்குகளுமே வந்து குர்ஆன் ரிலேட்டடான உள்ள புத்தகங்கள் தான் இருக்குது. அதில் அந்த கீழே அந்த நாலாவது அடுக்கு, அதாவது மேலேருந்து கீழே நாலாவது அடுக்கில் பார்த்தீங்கன்னா லிசானுல் அரப் இருக்குது, அது லாங்குவேஜ் ரிலேட்டடான புத்தகம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும், இந்த வரிசை, இது வந்து ஃபுல்லாகவே டிக்ஷனரி உள்ள வரிசை. அதே மாதிரி கீழே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே சில டிக்ஷனரிகளும் இருக்குது, அடுத்து சர்ஃப் ரிலேட்டடான உள்ள புத்தகங்கள். அடுத்தது இந்த மேலே உள்ள இந்த ரெண்டு வரிசைகளும், ரெண்டு வரிசைகளும் ஹதீஸு மற்றும் உசூல் ஹதீஸ்களை குறித்துள்ளது. அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா, கீழே வந்தோம்னா இந்த மூணு ரேக், அதாவது மேலே ஒன்று ரெண்டு அடுத்த மூணாவது இந்த ரேக், இது எல்லாமே சர்ஃப் ரிலேட்டடானது, சாரி நஹு ரிலேட்டடானது. அடுத்தது லுகா, மொழி ரிலேட்டடானது. அடுத்தது இந்த வரிசை இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே சரி அல்ஃபியா சம்பந்தமாக இருக்கக்கூடிய, அதாவது அல்ஃபியாங்கிறது கிராமரில் ஒரு பெரிய ஒரு புத்தகம், அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஷரகுகள், அது சம்மந்தமான புத்தகங்கள். அடுத்தது இதுவும் மொழி ரீதியாக, குறிப்பாக வந்து இந்த வரிசையில் இருக்கக்கூடிய வந்துன்னா மொழி, அரபு மொழி கற்பிதலுக்குள்ள புத்தகங்கள் நிறைய இருக்குது, சரிங்களா. அடுத்தது இது வந்துட்டோம் அப்படின்னா இந்த மூணு வரிசை, இந்த மூணு வரிசை எடுத்துக்கிட்டோம்னா ஃபிக்ஹு தொடர்பான கிதாப்கள், ஷாஃபி மதஹபு, ஹனஃபி மதஹபு, ஹம்பல் மதஹபுடைய ஒரு கிதாப் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்று ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இந்த புத்தகங்கள் இருக்கும். அடுத்தது இந்த வரிசை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே, அதாவது இது இந்த இதில் ரெண்டு அடுக்கு, இந்த ரெண்டு அடுக்கு வந்து வரலாறு சம்பந்தமானது. கீழே உள்ளது வந்து அரபி இலக்கிய நூல்கள் உள்ளது. அதே மாதிரி இந்த வரிசை ஃபுல்லாகவே வந்து இஸ்லாமிய வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். அடுத்து இப்படி புத்தக பேர் காட்டாமல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாலு வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது வந்து என்னென்னா தமிழ் புத்தகங்கள். அடுத்தது இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வரிசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து தசவுஃபும் அக்கீதா கிதாபுகளும் உள்ள வரிசை. அடுத்து கீழே உள்ளது வந்துட்டோம் அப்படின்னா அரபி இலக்கிய நூல்கள். அடுத்தது அங்கே அப்படியே அடுக்கி வச்சுருக்கு, அதாவது எந்தெந்த புத்தகங்கள்லாம் வாங்க முடியலையோ அந்த புத்தகத்தெல்லாம் நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பைண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அது மாதிரியான அதில் எல்லா துறைகளுமே என்னது மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா தமிழ் புத்தகங்கள் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மெயினான ஒரு பகுதி என்னென்னா இது சிஸ்டம், சரிங்களா. இது சிஸ்டம், சிஸ்டத்துக்கு அடுத்தது இது மைக்கு, அடுத்தது இது கேமரா, இது சிபியு, அதே மாதிரி இது ஸ்பீக்கர், அடுத்தது என்னென்னா இது போர்டு. இதில் தான் நம்ம பாடங்கள் என்ன செய்வோம், எழுதுவோம், உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் இது வந்து ஓபன் இன்ஸ்டியூட்டை பற்றி உங்களுக்கு இந்த பார்வையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் இந்த வ்ளாக் பண்ணியிருக்கேன். பரக்கல்லாஹ் ஃபீக்கும்.